இஷ்டத்துக்கு இருக்கும் அரசியல்வாதிகள் மத்தியில் சிஷ்டத்துக்காக இருக்கும் உங்களை நான் பாராட்டுகிறேன். நீங்க டென்ஷன் பண்ணி பேசுற ஆள் கிடையாதுனே, நல்லா பண்ணா மென்ஷன் பண்ணி பேசுற ஆள். இயற்கையில நம்ம ஒரு கைப்புள்ள. நான் ரொம்ப நகைச்சுவையான ஆளு. வெளியில பாக்கும்போது பேசும்போது இவ்வளவு கோமானா இருக்கான்னு பயங்கரவாதி மேல பாத்துக்கிறாங்களே ஒழிய, விரலெல்லாம் துப்பாக்கி வளவும் பல்லெல்லாம் பால் ரசு குண்டு வளவும் பாக்குறாங்களே ஒழிய. என்னை வந்து சொல்லுவான், நீ வந்து என்னை விரக்தியின் விளிம்புக்கு தள்ளியதெல்லாம் இருக்கு ரொம்ப பேரு. நான் பெரிதும் மதித்தவர்களே என்ன சொல்லிருக்கேன், நீ தேவையில்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, தேவையில்லாம உழைக்கிற, நீ அளவுக்கு அதிகமாக தமிழர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறாய்னு பேசியவெல்லாம் இருக்குது. இன்னும் என்னோட வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. நீங்க உதாரணமா ஒண்ணு பாருங்க, நான் எங்க அம்மா நடிகை லட்சுமி இருக்காங்க பாருங்க, அவங்க அம்மான்னு தான் சொல்லுவேன். வானூர்தி நிலையத்துல முதல்ல ஒரு தடவை என்னை சந்திக்கிறாங்க, மகனே அப்ப அந்த வாணிஸ்ரீ இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகை எல்லாம் அவங்க பயணம் போறாங்க ஹைதராபாத். அப்ப அவங்கள கூப்பிட்டு, மகனே தெறிக்க விடுறியாடா, நெருப்பு பறக்குதடா, பிரமாதம்டா, இரு 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 வாணி இவா, எல்லாம் கூப்பிட்டு இவன் இறந்ததா இவனை பாத்துக்கிறேங்க, நான் போகும்போது கதையா சொல்றேன் அப்படின்னு போய் விட்டார். மகனே அண்ணா இவங்களை தெரியாதாப்பா, அவங்கள தெரியாம நான் இருப்பேனாம்மா அப்படின்னு நான் சொல்லிடுறேன், அனுப்பிவிட்டேன். இது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருது. திருப்பி அதே வானூர்தி நிலையத்தில் சந்திக்கிறேன், கையை பிடிச்சிட்டு ஒரே அழுக, அம்மா ஏமா அழுகிறீங்க, உன்னை நினைச்சா தாண்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த ஜனங்களை நம்பி இப்படி கத்தி கத்தி சாகிறியடா, ஏய் தம்பி தம் சீம நான் சொல்கிறேன், அம்மா சொல்கிறத கேள்றா, கரப்டடா, அந்த மக்கள் ரொம்ப அது கெட்டுப்பிட்டாங்கடா, இது ஒண்ணுமே பண்ண முடியாதா, பாவமா இருக்கேடா உன்னை நினைக்கும் போது, வேணாம்டா மா நீ போய் படல்றானு, அம்மா நீங்க என்னம்மா நீங்களாம் அதை பிடிச்சி, நான் தானடா சொல்ல முடியும், வேற யாரா சொல்ல முடியும்னு அப்படியே மனச்சோர்வு. அங்க போய் வானூர்திக்கு உள்ள உட்காரு, பக்கத்துல ஒரு அம்மா, நீங்க சீமான் தானே? ஆமாம்மா ஆமா, உங்க பேச்சுகளை எல்லாம் கேட்குறேன், நான் இந்த புடவையெல்லாம் வாங்கி வெவ்வேறு மாநிலங்களுக்கு வாங்கி விற்கிற பிஸ்னஸ் பண்றேன், ஆனால் நீங்கள் நீங்கள் பேசுறதுலாம் சரியாக இருக்குது, அதெல்லாம் இங்கே சாத்தியப்படுத்திட முடியுமா, இந்த சனம் சரியாக வருமா அப்படின்னு. சரிடா அடுத்த அப்பாண்டி நாட்டுக்கு வந்த சோதனை, அடுத்த அதை விட சரின்னு பார்த்தா இப்படியே போயிட்டு. அப்பா நெல்லைக்கண்ணனுக்கு அடித்தோம்னா, வாழ்க தமிழுடன், வாழ்க தமிழுடன், சொல்லுங்கள் மகனே சொல்லுங்கள். அப்பா எப்படி பாருங்க, நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருங்க நல்லா இருங்க, வீட்டில் நல்லா இருக்காங்களா? ஐயா கவனம் கவனம், தமிழர்களை ரொம்ப நம்புறீங்க ஓகேவா? ஒரு மனுஷன் எப்படி பாக்குறது கிரடா ஆசைது. இங்க வந்து பார்த்தா ஒரு பையன், டெல்லியில இருந்து ஒரு பையன் வரேன் படிச்சுட்டு, வானூர்தியில என்னோட வந்தான், அண்ணா ஒரு படம் எடுத்துக்கிட்டா அண்ணா, நான் ஒன்று சொன்னா நீங்க கோச்சிக்க மாட்டீங்களா? அண்ணா கோச்சிக்க மாட்டேன் அண்ணா, நமக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு குறைஞ்சிருச்சுன்னு நீங்கள் மனசு தளர்ந்து போயிடாதீங்கண்ணா, அண்ணா நாங்கள்லாம் இங்கே பாருங்கண்ணா உங்களை நம்பி தான் அண்ணா படிச்சுக்கிட்டு இருக்கோம்ண்ணா, அண்ணா நாங்கள் நிறைய பேர் இருக்கோம்ண்ணா, அண்ணா விட்டாதீங்கண்ணா, அண்ணா விட்டாதீங்கண்ணா, அண்ணா என்ன சொல்கிறேன் அண்ணா, அண்ணா நான் நான் சொல்கிறேன் நினைக்காதீங்கண்ணா, ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி நண்பன் நம்மள் ஒரு நாள் அதே மாதிரி வந்துடுவோம்ண்ணா. கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் இந்த பக்கம் இந்த பக்கம் நிற்கிற இளைஞர்கள் வந்து, அண்ணா நாங்க இருக்கோம் தைரியமா இருந்த தைரியமா இருந்த விட்டுறாதிய விட்டுறாதி என்றா, நான் விட்டு போற ஆளா பாருங்க, உங்களால நம்ப முடியுதா? என் ஊர்ல நான் பிறந்த ஊர்ல அரணையூர்ல 15 வருஷமாச்சு மழை பெஞ்சு, 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு, ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நம்பிக்கையோட என் தகப்பன் உழுகிறான். போன தடவை விதைச்சான் முளைக்கல, அடுத்த தடவை விதைச்சான் மழை இல்லை விவசாயம் இல்லை சாதி எல்லாம் வரமே, மறுபடியும் உழுகிறோம் வறண்ட காடு, மறுபடியும் உழுகிறோம் இந்த ஆண்டும் உழுகிறோம், வறண்ட பூமியை என்றாவது ஒரு நாள் மழை பெய்யும், மறுபடியும் என் தாய் நிலம் வலிமை வளமையான பூமியாக மாறும் என்ற நம்பிக்கையோடு உழுது உழுது விதைத்துக் கொண்டிருக்கிற அந்த ஏழை விவசாயிக்கும் மக்கள் நாங்கள், விட்டுட்டு எங்க போறது எங்க போறது? கென்சரோ விவாத் சொல்றான் பாருங்க, நைஜீரியாவின் போராட்டக்காரன், என் அன்பு மக்களே நம் தாய் நிலத்தை காப்பாற்ற ஓடி வாருங்கள், இல்லை என்றால் நாம் கொல்லப்படுவோம், தப்பித்து போவதற்கும் வேறு இடம் இல்லைங்கிறான். நாங்க தப்பித்து போக கூட எங்களுக்கு வேற இடம் இல்ல, வேற இடம் இல்ல, இன்னும் 3 ஆண்டுகளுக்குள்ள நாங்க அடிச்சு விரட்டப்படுவோம் இந்த நிலத்திலிருந்து. கடந்த 5 ஆண்டுகளில் 1 கோடி பேர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கான் வட இந்தியன், 70 லட்சம் பேர் வாக்குரிமை பெற்றிருக்கான், இன்னும் அந்த 30 லட்சம் பேர் 30 லட்சம் பேரும் வாக்குரிமை பெற்றுவான்,
இந்த ஐந்து ஆண்டுக்குள் இன்னும் ஒரு கோடி ஒன்றரை கோடி பேர் உள்ள வருவான். நீங்க பெரிய நட்சத்திர விடுதியா அங்க போய் இறங்குனீங்கன்னா காடி சரே காடி யாராவே நேத்து பூரா இங்க எங்க ராமநாதத்துக்காரன் சேலத்துக்காரன் தர்மூரிக்காரன் நின்னுடா சரே உள்ள போனா அவன் வந்து பாணிகராக சுங்கச்சாவடியில் போனா சேஞ்சு நகிங்க ரொம்ப சிக்கலாயிருச்சு இருக்கடா சீச்சி சீச்சி சாப்பிடலாம் உள்ள போனா பூரா ஒரு பொம்பளை பிள்ளைய நேபாளி பிள்ளைகள் ஏதோ இந்தி பேசுகிற பிள்ளைகளா தெரியுதுங்க எடுத்து வைக்கிற தட்டுக்கள் வருது சரித்தான் முடிஞ்சு சரி கதை முடிஞ்சு தமிழன் முடிஞ்சிட்டான் கதை முடிஞ்சிட்டான் மொழியிலிருந்து வெளியேற்றினான் போயிட்டான் அப்புறம் உழைப்பிலிருந்து வெளியே வரலாற்றிலிருந்து வெளியேற்றினா வழிபாட்டிலிருந்து வெளியேற்றினா இப்போ உழைப்பிலிருந்து வெளியேற்றி அரிசி இலவசம் மிக்சி இலவசம் கிரைண்டர் இலவசம் இந்த கிரைண்டரை வச்சு மிக்சி வச்சு என்னதான்டா போட்டு அரைப்பீங்க என்னத்தை அரைப்பீங்க என்ன தரைக்க புரிய விவசாயி செத்து போயிட்டான் விவசாயம் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் கிடையாது அன்னைக்கு போய் கூடலூரில் போய் மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் போனால் ஒரு அம்மா வீடு இடிஞ்சு போச்சு அந்த மிக்சி கிரைண்டர்லாம் எடுத்து ஓரமாக போட்டிருக்கேன் பாருங்க அப்படி தான் பொருள் எடுக்க முடிஞ்சுன்னு அது ஃபேனு மூணு மூணுலேயும் ஜெயலலிதா படம் ஓட்டியிருக்கு மூணும் சகதிக்கில் கிடக்கு எட பரிதாபத்துக்குரிய என் மக்களே என்ன பண்ணுறது என்னத்த ஒன்று தான் நான் நினைப்பேன் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் இவங்களோடு மந்தையோட மந்தையாக நம்மளும் போயிருந்துருக்கணும் இது தேவையில்லாத இது காரணம் இருந்தவங்க பார்த்த வேலை நம்ம படம் எடுக்க வந்தம்மா பொழைச்சம்மா 10 கோடி 20 கோடி சம்பளத்தை வாங்கினம்மா படத்துக்குள்ள கைதட்டு வாங்குற மாதிரி ரெண்டு வசனத்தை பேசணுமா அதனு மாடு போயிடும் இது தரையில் இவ்வளோ கத்தி ஒன்றும் பயனில்ல திரையில் பேசுங்கிறான் நம்ம பேசிட்டு இறங்கும்போது இந்த மாயன் குடும்பத்தில் அடித்தார் அவர் தானே அவர் தானே நமக்கு வரும் பாருங்க அந்த நேரத்தில் ஒரு பெருமை எப்பேற்பட்ட மக்களை வச்சுக்கிட்டு நம்ம நீங்கள் பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் தானே பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் நான் படித்தேன் நல்லாச்சு இல்லை இல்லை நடித்ததை சொல்கிறேன் படித்ததை சொல்லலை நடிச்ச ஏன் கேட்குறீங்க யுஎம்சியில் ஓடிக்கிட்டு இருக்கேன் கூட 5-6 பேர் ஓடி வரேன் ஏதோ ஓடி வர்றதுக்கு வராமல் இருக்கு நம்ம கூட நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் வேகமாக முன்னாடி போய் டக்குன்னு அவர் தான்டா டே அவரே தான்டா அவரே தான்றா என்ன என்னடா பள்ளிக்கூடம் படத்தில் நீங்கள் தானே அப்படின்னா இது அந்த வேலையே செஞ்சுட்டு இருந்திருக்கலாம் அவருக்கு இது எதுக்கு நெஞ்சு வெடிக்க கத்தி உடலை கெடுத்து டாக்டர் வேற சத்தம் போட்டு பேசாதடா செத்து போயிடாக்குறான் இது எதுக்கு இந்த பிரச்சனை ஆனாலும் நாம விட்டு போறதல்ல